வீதியில சித்திர தேர் வந்து இருக்கும் பொழுது கரெக்டா அந்த சரியா அந்த பெரிய நம்பி திருமாலய வாசல்ல சித்திர தேர் வந்து நிக்கிறது. அத்துழா வேகமா உள்ள இருந்து ஓடி வரா. நம்பெருமான் இடத்துல நம்பெருமாளை பார்த்து ஆனை ஆனை ஆனைங்கிற என்ன ஆனை பெருமாள் நிக்கணும்னு சொல்றா. இந்த இடத்துல நிக்கணும் அடியனுடைய ஆணை அப்படிங்கிற ரொம்ப தைரியமா பேசுறா. சின்ன குழந்தை அத்துழா இருந்தாலும் ரொம்ப தைரியமா பேசுறாளாம். அடியனுடைய தகப்பனார் பெரிய நம்பியை எதற்காக ஒதுக்கி வைத்தீர்? இதற்கு காரணம் சொல்லிவிட்டு தான் இங்கிருந்து நகர வேண்டும். சபரியுடைய சபரி எச்சில் கனிய கொடுத்தாலே அந்த எச்சில் கனியை தானே ராமன் சுவீகரிச்சான். ராமனை விட உயர்ந்தவரா நான், இல்ல அந்த சபரியை விட தாழ்ந்தவரா மாறநேரு நம்பி? இந்த மாதிரி ஒன்னொன்னு சொல்றா. வால்மீகி வந்து ஒரு திருடனாக இருந்தார். ரத்னாகரங்கிற திருடன் நாரதர் உபதேசம் பெற்று ராமநாமம் சொல்லி அதன் மூலியமாக ராமாயணத்தை எழுதினவர் வால்மீகி பகவான். அந்த வால்மீகி அருளி செய்த அந்த ஸ்ரீராமாயணத்தை நீர் ஏற்றுண்டீரே, அப்ப வால்மீகி விட உயர்ந்தவரா நம்மளுடைய ராமன்? ராமனை விட உயர்ந்தவரா நான்? வால்மீகி விட தாழ்ந்தவரா மாறநேரன்? விதுரருக்கு அந்திமக்கைங்கரையும் யாரு பண்ணினார்? தருமர் பண்ணினார். தர்மபுத்திரரை விட உயர்ந்தவரா நான்? விதுரரை விட தாழ்ந்தவரா யாரு? மாறநேரன். நீ மேல 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 ஒவ்வொன்னா கேக்குறா. கண்ணன் வந்து ஆயுர் குலத்துல வந்து எல்லாரோட இடையர்களோடு சேர்ந்து அமுது பண்ணினானே, கண்ணனை விட உயர்ந்தவனா நான்? இல்ல ஆயர்களோட தாழ்ந்தவரா மாறநேரு நம்பி? இப்படின்னு சொல்லி கேட்ட உடனே புகனை தம்பியா இருக்கண்டியே வேடுவன் ராட்சசன் விபீஷணன், விபீஷணன் சகோதரனா இருக்கண்டியே, விபீஷணனோட உயர்ந்தவனா? மேல 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 கேள்வியா கேட்கிறா. உடனே நம்பெருமாள் வந்து அச்சா பராதீனமா சொல்றாராம், யார் வந்து முள்ளுவேலி போட்டாலோ அந்த முள்ளுவேலி போட்ட பிராமணர்களையே பெரிய நம்பிய தோள்ல ஏலம் சொல்ற, தோள்ல ஏலம் பண்ணிட்டு வந்து அந்த முள்வேலியை அவர்களை விட்டே அகற்ற சொன்னார். அகற்ற சொல்லி அன்று முதல் தொடக்கமாக பெரிய நம்பியை நாம் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி எல்லோருக்கும் ஆணையிட, அத்தனை யாராரு அங்க அவளுக்கு துரோகம் பண்ணினாரோ பெரிய நம்பியை ஒதுக்கி வச்சாரோ அத்தனை பேர் அபராத க்ஷாமனம் பெரிய நம்பி சுவாமிகள் இடத்துல போய் வாங்கிட்டார். அன்று முதல் தொடக்கமாக பெரிய நம்பிகளுக்கு பெரிய பெருமானுடைய சேவையும் கிடைத்தது அப்படிங்கிறது ஒரு சரித்திரம். அதே போல இன்னும் ஒரு சின்ன சரித்திரத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு முறை ராமானுஜர் எல்லா கைங்கரியங்களையும் பத்து பத்து கொத்தாக கைங்கரிய பரர்களை எல்லாம் நியமிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைங்கரியங்களை எல்லாம் பிரிச்சு கொடுத்தார். திருவரங்கத்துல ஒரு நாள் பெரிய பெருமாள் சேவிக்க போறார். ராமானுஜர் சேவிக்க போகும்போது ராமானுஜருடைய திருமுகம், அதாவது பெரிய பெருமானுடைய திருமுகம் வாட்டமானதுதான். திருமுகம் பெரிய பெருமாளுடைய திருமுகம் வாட்டமா இருக்கே, என்ன அமுது பண்ணினார் இன்னைக்கு சொல்லி முதலியாண்டான கூப்பிடுறார். முதலியாண்டான கூப்பிட்டு இன்னைக்கு காலையில இருந்து ரங்கநாதருக்கு என்னென்ன பண்ணினேன், என்னென்ன ஆபரணங்களை சாத்தினேன், என்னென்ன மாலை அப்படின்னு சொல்றாரு. என்ன அமுது பண்ணினேன் நல்லா சொல்லணும்னு சொல்றார். வரிசையா சொல்லிண்டே வரும்பொழுது தத்தியோன்னத்தையும் நாவல் பழத்தையும் அம்சம் பண்ணினேன்னு சொல்லி முதலியாண்டான் சொல்ல, தத்தியோன்னத்தையும் நாவல் பழத்தையும் சேர்த்து அம்சம் பண்ணலாமோ? அம்சம் பண்ணினால் ஜலதோஷம் பிடிக்கும் இல்லையா? அந்த ஜலதோஷம் ரங்கநாதருக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா ரங்கநாதருக்கு ஜலதோஷம் பிடிச்சப்ப நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சாட்சாத் ஆதிசேஷனுடைய அவதாரமான எம்பெருமானாலதானே கடைபிடிக்க கண்டுபிடிக்க முடியும். அவர் திருமுகம் வாட்டமா இருந்துதான், வாட்டமா இருந்ததை பார்த்துட்டு முதலியாண்டார் இடத்துல கேட்கிற முதலியாண்டார் சொல்றாங்க, தத்தியோன்னத்தையும் நாவல் பழத்தையும் சேர்த்து அம்சம் பண்ணலாமா? என்ன பண்ணி பாருங்க, ஜலதோஷம் பிடிக்கும். அதனால ஜலதோஷம் பிடிச்சுதான் உடனே தன்வந்திரி சன்னதியிலிருந்து கஷாயம் பண்ணி கொண்டு வந்து சமர்ப்பிச்சு ஒரு அரை மணி நேரத்துல முகம் திருமுகம் எம்பெருமானுடைய திருமுகம் மலர்ந்ததாம். இதை வந்து அவருடைய நிர்வாகத்துல அப்படி பார்த்துட்டார் ரங்கநாதர். அதே போல செருப்பு தைக்கிறவன், ஒரு செருப்பு தைக்கிறவன் வந்து பிராமணாளுக்கு மட்டும் கைங்கரியம் இல்லையா? திருவரங்கத்துல செருப்பு தைக்கிறவன் ராமானுஜர் இடத்துல வந்து தண்டம் சமர்ப்பிச்சு எனக்கும் ஒரு கைங்கரியத்தை கொடுன்னு சொல்லி ராமானுஜர் இடத்துல கேட்டான். உனக்கு என்ன தெரியும்னா எனக்கு செருப்பு தான் தைக்க தெரியும், வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, நேர கைய பிடிச்சு கூட்டின் செருப்பு தைக்கிறவன கைய பிடிச்சு கூட்டின் போற ராமானுஜர் நேரம் மூலசானத்தை கூட்டின் போய் ரங்கநாதர் இடத்துல நிறுத்துற. ரங்கநாதருக்கு ரங்கநாதருடைய திருவடிக்கு ரெண்டு பாதுகைகள் பண்ணி கொண்டு வான்னு சொல்றாங்க.
அவருடைய திருவடிக்கு பாதுகைகள் பண்ணிட்டு வான்னு சொன்னவனே அந்த செருப்பு தக்கறவனும் ரொம்ப ஆசையா ரெண்டு செருப்பு நல்லா பெருசா பெரிய பெருமாளுடையோ பெரிய செருப்பு பெரிய பாதுகைகளை தச்சின் வந்து சமர்ப்பிக்கிறானா அது அப்படியே பொருத்தமா இருக்கும் அந்த செருப்பு தக்கறவனுக்கும் கைங்கரியத்தை கொடுத்து பெருமாள் இடத்துல அவருக்கு மாலை மரியாதை எல்லாம் கொடுத்து அவாருக்கும் மோட்சத்தை வாங்கி கொடுத்தாராம் எம்பெருமானார் இன்றும் அது நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா எம்பெருமான் தென்னரங்கன் செல்வமுத்தும் திருத்தி வைத்தான் வாழியன்னு அவர் நியமிச்ச கைங்கரியம் தான் இன்று வரை திருவரங்கத்துல நடந்துட்டு இருக்கு இன்னைக்கும் நீங்க கொட்டாரத்துல போனேன்னா செங்கமலவல்லி தாயார் ஆழ்வான் திருச்சுற்று பக்கத்துல செங்கமலவல்லி தாயார் பக்கத்துல திருக்கொட்டாரம்னு ஒண்ணு உண்டு கோஷாலை எல்லாம் அங்கதான் உண்டு மாடுகள் குதிரைகள் எல்லாம் அங்கதான் அவ பராமரிச்சுட்டு வரா அந்த இடத்துல போனேன்னா நீங்க நாளை கடையில போய் பாருங்க தூண்ல ரெண்டு பெரிய செருப்பு தொங்கும் பெரிய செருப்பு இந்த வருடம் வருடா வருடம் அந்த பாதுகைகளை பண்ணி கொண்டு வரணும்னு நெம்பெருமானார் நியமிக்கிறார் செருப்பு தைக்கிறவருக்கு அவரும் பெரிய பெருமாளுக்கு ரெண்டு செருப்பு பாதுகைகளை தச்சுன்னு வருவாராம் அந்த இந்த வருடம் பண்ணிட்டு வந்தாருன்னா அடுத்த வருடம் வரும் பொழுது அந்த செருப்பு கம்ப்ளீட்டா தேஞ்சு அருந்து தொங்கிருக்குமா 12வது மாசம் போய் பாத்தீங்க ஒவ்வொரு மாசத்துக்கும் அந்த செருப்பு தேயுமா நீங்க போய் பார்த்தெல்லாம் தெரியும் இந்த மாசம் போய் பார்த்தேன் தேஞ்சிருக்கும் அடுத்த மாசம் இன்னுமே தேஞ்சிருக்கும் கடைசியா 12வது மாசம் பார்த்தேன் அருந்து தொங்குமா ஏன்னா பெருமாள் அந்த பாதுகைகளை தான் சுவீகரிக்கிறது போலவே ஒரு பாவம் அந்த 12 மாதமும் அந்த பாதுகைகளை அங்க தொங்க விட்டுருப்பா அடுத்த வருடம் புது பாதுகைகளை பண்ணி கொண்டு வரும்பொழுது இந்த பாதுகைகளை பிரசாதமாக அவர்களே வாங்கிட்டு போயிடுவாராம் இன்னைக்கு போய் பார்த்தேன் அந்த செருப்பு தொங்கும் அந்த செருப்பு தக்கிறவர்களுக்கும் கைங்கரியத்தை வாங்கி கொடுத்தார் எம்பெருமானார் பாரே கருணை ராமானுஜன் எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம் பேர்பட்ட கருணை எம்பெருமானார் இடத்துல மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொல்றா அதே போல வண்ணான் இருக்கான் இல்லையா பெரிய பெருமாளுக்கு திருமஞ்சனம் எல்லாம் பண்ணினா வஸ்திரம் எல்லாம் துவக்கணும் இந்த வண்ணானுக்கு வஸ்திரம் துவக்கிற கைங்கரியத்தை கொடுத்தார் ராமானுஜன் ஒரு வஸ்திரத்தை நித்தியப்படி போய் காவேரியில நன்னா துவைத்து நன்னா வாசன திரவியங்கள்லாம் போட்டு அழகா மடிச்சுன்னு வந்தப்ப ஒரு நாள் நேர பார்த்து விடுறாரு ராமானுஜன் வண்ணான் மடிச்சுன்னு வரத பார்த்தோன்னே என்ன ஒரு அழகு ஒரு கோடி துணி கூட இப்படி ஒரு அழகா மடிச்சிருக்க மாட்டாலே இவ்வளவு ஒரு வாசனையோட இவ்வளவு ஒரு கைங்கரியம் பண்ணிருக்காரேன்னு சொல்லிட்டு வண்ணான பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவ்வண்ணானுடைய கையை புடிச்சுட்டு நேர மூலஸ்தானத்துக்கு போனாராம் மூலஸ்தானத்துல போய் ரங்கநாதர் முன்னாடி திருமணத்துவங்களுக்கு முன்னாடி நிறுத்தர் நிறுத்தி இந்த வண்ணாளுக்கும் நீர் மோட்சம் கொடுக்க வேண்டும் ஏன்னா கிருஷ்ணாவதாரம் பண்ணின பொழுது கம்சன வதம் பண்ண வர மதுரால உள்ள நுழையும் பொழுது சந்தன அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிக்கிறார் வஸ்திர அலங்காரம் பண்ணும் பொழுது வண்ணான பார்த்து வஸ்திரம் கேட்கிறார் கண்ணன் அப்ப கம்சனுடைய வண்ணான் அதனால வஸ்திரம் தரமாட்டேன்னு சொல்லிடுறான் கண்ணனுக்கு கம்சனுடைய வண்ணான் அதனால கண்ணனுக்கு வஸ்திரம் தரமாட்டேன்னு சொன்ன உடனே கண்ணன் என்ன பண்ணாராம் ஓங்கி ஒரே தட்டு தலையில தட்டினர் பாதாள லோகத்தை அழுத்தி விட்டார் வண்ணான் அன்று முதல் தொடக்கமாக வண்ணான்களுக்கு பரமபதம் என்கிறதே கிடைக்கல அப்ப சொன்னாராம் இந்த வண்ணான் வம்சத்துல வந்த வண்ணான் தான் அவனுடைய பிள்ளை அவனுடைய பிள்ளை அவனுடைய பேரன் அப்படி வந்த வண்ணான் தான் இந்த வண்ணானும் இந்த வண்ணான் இப்படி ஒரு கைங்கரியம் பண்றாரே அதனால அந்த வண்ணானுக்கு இவர் கைங்கரியம் பண்ணுவதை தேவரீர் எடுத்துக்கொண்டு அந்த வண்ணானுக்கும் நீர் மோட்சத்தை கொடுக்கணும்னு சொல்லி ராமானுஜர் பிரார்த்திச்சாராம் ரங்கநாதர் இடத்துல என்ன ஒரு கருணைனா இதெல்லாம் எல்லாருக்கும் வருமா சத்தியமா வராது அவாவா தனக்கு கேட்டுக்கிறதே பெரிய விஷயம்னு அடுத்த வாழ்க்கை வரை கேட்பாளா உடனே கீழே போன பாதாள லோகத்துக்கு தள்ளினாரே துவாபர யுகத்துல கண்ணன் பெருமான் அந்த வண்ணான அப்படியே பூமி பிளந்து அந்த பாதாள லோகத்துல அந்த வண்ணான் எழுந்தருளினானாம் இது சத்தியமா நடந்தது அந்த வண்ணான் பூமி வளர்ந்து மேல வர பெருமாளோட போய் சேர்றாராம் அவருக்கு மோட்சம் என்பது கிட்டியது அது எம்பெருமானாருடைய கிருபையினாலே பரம கிருபை எம்பெருமானாருடைய பரம கிருபையினாலே எல்லோருக்கும் எல்லா ஜீவர்களுக்கும் உஜ்ஜீவிக்கணுங்கிறதுக்காக எல்லா கைங்கரியத்தையும் பண்ணிட்டார் தென்னரங்கன் செல்வமுக்கும் திருத்தி அப்பேற்பட்ட ராமானுஜருக்கு பல சோதனைகள் வந்தது இதெல்லாம் நாளைக்கு இன்னொன்று இருக்கு அவருடைய சரித்திரங்கள் நிறைய இருக்கு நாளைக்கு ஒரு நாள்ல முடிக்க முடியுமான்னு தெரியாது இன்னொரு சமயம் வரும்பொழுது நாம் அனுபவிக்கலாம் ராமானுசருக்கே விஷம் மிக்க துணிந்தவர்கள் இந்த ஸ்ரீரங்கத்தில் உள்ள பிராமணர்கள் அப்பேற்பட்ட கைங்கரியம் பண்ணின அந்த ராமானுசருக்கு விஷம் மிக்க துணிந்தார்கள் இதெல்லாம் இந்த சரித்திரங்கள்லாம் மேற்கொண்டு நாளைக்கு நம்ம
அனுபவிக்கலாம். அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி இருந்து மேற்கொண்டு ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தாலும் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி இருக்க வேண்டும் என்று பிரார்த்திச்சென்று கண்ணார கண்டு காதார கேட்டு வாயார பாடுவோம் ராமானுசா. அமைதியா இருந்து இந்த
மேற்கொண்டு நாளைக்கும் இந்த ராமானுஜருடைய வைபவம் தொடரும். எல்லோரும் வந்து அனுபவிக்க வேண்டுமாய் பிரார்த்திச்சுட்டு சமைக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்திரம் இந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசனே புயாது நித்யஸ்ரீ நித்யமங்கலம் மங்களம் கோஷலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம்.